நாட்டின் புதிய இராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய இராணுவத்தில் பொறியாளராக பணியாற்றிய ஒருவர் தளபதியாக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறை. தற்போது இராணுவ தளபதியாக உள்ள ஜெனரல் எம்எம் நரவானே இந்த மாதம் இறுதியில் ஓய்வு பெற இருக்கிறார். இந்த நிலையில் நாட்டின் புதிய இராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டேவை நியமனம் செய்துள்ளது மத்திய அரசு. யார் இந்த மனோஜ் பாண்டே, இவரின் பின்னணி என்ன, இவர் கடந்து வந்த கடந்த கால பாதைகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய இராணுவத்தின் 29வது தலைமை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்தவர். மனோஜ் பாண்டே தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயின்றவர். 1982 முதல் இராணுவத்தில் பணியாற்றி வரும் மனோஜ் பாண்டே இந்திய இராணுவத்தின் கிழக்கு பிரிவு மற்றும் அந்தமான் நிக்கோபார் பிரிவு தளபதியாகவும் பணியாற்றியவர். இராணுவத்தில் பொறியாளர் பிரிவை சேர்ந்தவர். பொறியாளர் பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்திய இராணுவ தளபதியாக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறை. இதற்கு முன் பெரும்பாலும் காலாட்படை உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்களே தளபதியாக நியமிக்கப்பட்டு வந்தனர். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியின் முன்னாள் மாணவரான பாண்டே 1982 டிசம்பரில் காப்ஸ் ஆஃப் இன்ஜினியராக நியமிக்கப்பட்டார். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு வழியாக பல்லவன் வாலா செக்டரில் ஆபரேஷன் பராக்கிரம் நடத்தப்பட்ட போது பொறியாளர் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே. டிசம்பர் 2001 இந்திய நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது இந்தியா பாகிஸ்தான் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. அப்போது மேற்கு எல்லையில் பெரிய அளவிலான துருப்புக்கள் மற்றும் ஆயுதங்களை அணிதிரட்டுவதற்காக ஆபரேஷன் பராக்கிரம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த ஆபரேஷன் பராக்கிரம் திட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் எல்லையில் உள்ள பல்லவன் வாலா செக்டரில் ராணுவத்தின் பொறியாளர் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினார் ஜெனரல் மனோஜ் பாண்டே. தனது 39 வருட பணி அனுபவத்தில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். மேலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ராணுவ கமாண்டராகவும் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட கிழக்கு ராணுவ தலைமையகத்தின் தலைமை கமாண்டராகவும் பணியாற்றியிருக்கிறார். லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே தேசிய பாதுகாப்பு கல்லூரி, கேம்பர்லி இங்கிலாந்து ராணுவ கல்லூரி, மவு ராணுவ போர்க்கல்லூரி மற்றும் புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி ஆகியவற்றில் பயின்றுள்ளார். தனது வீரதீர செயல்களால் பரம் விஷித் சேவா பதக்கம், அதிவிஷித் சேவா பதக்கம் மற்றும் விசிஷ்ட சேவா பதக்கம் ஆகியவற்றை பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 39 ஆண்டு காலமாக இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து வரும் மனோஜ் பாண்டே பொறியாளர் படைப்பிரிவுக்கும் மட்டுமல்ல சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய இராணுவத்தின் காலாட்படை படைப்பிரிவையும் லடாக் எல்லை படைப்பிரிவையும் அந்தமான் நிக்கோபார் தீவின் கமாண்டராகவும் தலைமை தாங்கிய அனுபவம் கொண்டவர். இராணுவத்தின் துணைத் தளபதி ஆகும் வரை கிழக்கு இராணுவ தளபதியாக நடத்தினார். பல்வேறு அதிரடி தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய வெற்றிகரமாக நடத்தியுள்ள மனோஜ் பாண்டே அனைத்து விதமான அமைப்பிலும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தற்போது புதிய இராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே நியமிக்கப்பட்டிருக்கிறார்.